டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி. இந்த தேர்வு சம்மந்தமான சில முக்கியமான விஷயங்கள், அதை பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் நியூ நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வேகன்சி டீடைல்ஸ், இது சம்மந்தமான தகவல்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நியூ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ற கேள்வி நிறைய நண்பர்கள் அடிக்கடி எழுப்பிக்கிட்டே இருக்கீங்க. அடிக்கடி இந்த கேள்விகள் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக 100% இந்த மாதத்தில் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஇஓ எக்ஸாம் அப்படின்றது இப்போ இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் நடக்க போகுது. ஸோ எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து பிஜிடிஆர்பிக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை தான் அவங்க எடுக்க போகிறாங்க அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் தேர்வு வாரியத்திலேருந்து அடுத்த அறிவிப்பு அப்படின்றது பிஜிடிஆர்பிக்கு தான் வரும். அதுக்கு அடுத்த கட்டமாக தான் அந்த பிஇஓன ரிசல்ட்டு, அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் எல்லாமே அவங்க செகண்டரியாக தான் வைப்பாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிஜிடிஆர்பிக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இந்த தேர்வை வந்து கொஞ்சம் சீக்கிரம் நடத்தணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் டிஆர்பி தரப்புமே இருக்காங்க. கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளில் தான் அவங்களும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாகவே நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பப்ளிஷ் ஆகிடும். என்ன ரீசன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், தெரிஞ்சிருக்கும். அடுத்த வருஷம் எலெக்ஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ அதற்கு முன்பு இப்போருந்து இதனுடைய ப்ரொசீஜர் அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் தான் மெதுவாக உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரியிலலாம் எல்லா வேலைகளுமே முடிஞ்சு ஸ்ட்ரைட்டாக ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் ஜாயினிங் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா எலெக்ஷன் மேலே இருக்கும்போது அந்த டைமில் நம்ம எக்ஸாம் வச்சுக்கிட்டோ இல்லை ரிசல்ட்டை விட்டுக்கிட்டோ அந்த டைமில் ரொம்ப இதாகிடும். பட் அதனால் அதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக எல்லா வேலைகளுமே இதனுடைய அனைத்து வேலைகளுமே துரிதமாக நடந்து சீக்கிரமாகவே கொடுத்துருவாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் பிஜிடிஆர்பியில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து எவ்வளோ வேக்கண்ட் வரும் அப்படின்ற கேள்வி வந்து எழுப்பிக்கிட்டே இருந்தீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, வெறும் 267 வேக்கண்ட் தான் வந்து பிளானரில் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வேக்கண்ட் அப்படின்றது வராது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், நமக்கும் நம்மளும் அடிக்கடி நிறைய வீடியோக்குள்ளே சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வேக்கண்ட் வந்து வராது, நமக்கு மினிமமாக ஹை ரேஞ்சில் தான் வரும். என்ன ரீசன் அப்படின்றத நம்ம பல முறை இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டோம். ஒரு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 3000-4000 வேக்கண்ட் வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, இதோட வேக்கண்ட் அதிகமாகிற மாதிரி முதுநிலை ஆசிரியர்கள் எல்லாத்தையும் தலைமை ஆசிரியர்களாக ப்ரொமோஷனே போட்டாங்க. ஸோ இப்போ இந்த முதுநிலை ஆசிரியர்கள் ஒரு 600 நபர்கள் இருப்பாங்கள்ல, அந்த வேகண்டும் இதில் தான் ஆட் ஆக போகுது. ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது, ரிட்டைர்மெண்ட் ஆனது, கடைசி வருஷம் மட்டும் 25,000 ஆசிரியர்கள் வந்து ரிட்டைர்மெண்ட் அப்படின்றத ஆயிருக்காங்க. ஸோ அதில் மினிமம் ஒரு 3000-4000 கண்டிப்பாக முதுநிலை ஆசிரியர்களில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா, ஒரு 4000 வேகண்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா இன்னும் வேகண்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்களை அவங்க ஈடுபடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் பிஜிடிஆர்பியில் 2 முறை வேகண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணினாங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தப்போ ஒரு வேகன்சி இருந்து, அதுக்கப்புறம் இன்னொரு வேகண்டை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட்டை கொடுத்துட்டு மறுபடியும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ 2 முறை அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த டைம் வந்து ஒரு முறையாவது வேகண்டை இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. நோட்டிஃபிகேஷன் போது 4000 வருதுங்கும்போது அதுக்கப்புறம் ஒரு 2000, அதுக்கு மேலே கவுண்டிங் தெரியலை, மேக்ஸிமம் பார்த்துப்போம், ஒரு 1000 அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போதைய கால சூழ்நிலையை பொறுத்து தான் அது என்ன மாதிரி மாறும், எப்படி அமையும் அப்படின்ற விஷயங்கள் தெரியும். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் ஆகணும்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ.